हेलो फ्रेंड्स, वेलकम टू चित्तूस तमिल किचन। आपो एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम। आपत्तुक्कु माव अरच्चिक्कलाम। माव अरैक्किरदुक्कु ओरु उलक्कु पच्चरिसि, अर उलक्कु सापाट्टरिसि, ओरु कै उलुंदु, कोंजमा वेंदयम् सेर्त्तु अंजु मणि नेरम் ஊற வச்சுக்கலாம். அரிசியை குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அரைக்கிறதுனால ஆப்பம் சாஃப்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு தேங்காய் பால், சாம்பார், மட்டன், சிக்கன் குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை போட்டதும் கொஞ்ச நேரம் தள்ளி விட்டுக்கலாம். பச்சரிசிங்கிறதுனால கல்லில் ஒட்டிடும். ஆப்பத்துக்கு அரைக்கும்போது டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்த்து அரைப்பாங்க. நான் தேங்காய் சேர்த்து அரைக்காமல் தனியாக தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். மாவு நைஸாக அரைச்சதும் கிரைண்டர் ஆஃப் பண்ணி மாவு எடுத்துக்கலாம். மாவு நைஸாக அரைக்கிறதுனால ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். மாவை அரைச்சதும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நைட் ஃபுல்லாக வச்சுருந்து மறுநாள் காலையில் பார்க்கும்போது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். லைட்டாக மாவு புளித்ததும் ஆப்பம் சுட்டுக்கலாம். ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை முறி தேங்காய் எடுத்து அரைச்சிக்கிறேன். அரை முறி தேங்காயில் 2 தடவை பால் எடுத்துக்கலாம். தேங்காயை அரைக்கும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேங்காய் பாலில் இரும்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து இருக்குது. தேங்காய் அரைச்சதும் வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் தேங்காய் பால் எடுத்ததும் அதே தேங்காயை செகண்ட் டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்ச தேங்காயை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன். ஆப்பம் மாவுக்கு முதல் நாளே தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிடணும். ஆப்பம் சுடும்போது தண்ணி ஊற்றினோன்னா ஆப்பம் சரியாக வராது. மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஆப்பம் சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மாவை சுற்றி ஊற்றி சென்டரில் ஊற்றிக்கலாம். எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி சுற்றி விட்டு மூடி வச்சுக்கலாம். ஆப்பம் சுற்றி ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆப்பத்துக்கு தேங்காய் பால் சீனி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.